ஹாய், என்ன படிக்கிறீர்கள்? நீங்க என்ன படிக்கிறீர்கள்? என்ன படிக்கிறீங்க? வருது. வணக்கம் ரவுளே. இப்போ நாங்கள் நுரேலியாவில் எந்த இடத்துக்கு வந்துக்கிறோம்டா? மூன் பிளேன் சொல்லி ஒரு இடத்துக்கு வந்துக்கிறோம். அந்த இடத்துல இருக்கிற நாங்கள் லயம் குடியிருப்புக்கு தான் வந்துக்கிறோம். அந்த குடியிருப்பில் இருக்கிற மக்களோட கதைக்கப்புறம் மற்ற என்ன மாதிரி அவன் வாழ்க்கை முறையில் இருக்குது, அவன் வீடுகள் எப்படி இருக்குண்டு, மற்ற அவன் கதைப்பம் என்ன மாதிரி, மற்ற செய்கிற தோட்டங்களையும் காட்டுறேன். இப்போ நாங்கள் போய் பார்ப்போம். தோட்டங்களை வைத்த பயிற்சி முறைகள் எல்லாத்தையும் நாங்கள் போய் பார்ப்போம். வாங்க போவோம். பாருங்க, இந்த வீடெல்லாம் கோலம் போட்டிருக்கு. எல்லோரும் காய் மார்னிங். ஹாய் மார்னிங். எத்தனை ஆமாடு படிக்கிறீர்கள்? உண்டு. என்ன பெயர்? என்ன பெயர் தம்பி? பேர் என்ன? சைக்கிள் ரைட் போக விளையிட்டீங்களா? எங்க போறீர்கள்? என்ன மாதிரி ஐயா? வணக்கம். வணக்கம். என்ன மாதிரி உங்களோட வாழ்க்கை? என்ன மாதிரி போகுது? வாழ்க்கை போய்கிட்டு தான் இருக்கு. நம்மளோட வாழ்க்கை விவசாயம் பண்ணுறோம். விவசாயம் செய்யுங்க. நான் பார்த்தேன், நம்ம நல்லா இருக்குது. விவசாயம் பண்ணுறோம். உரம் அது ஒன்றும் இல்லைன்னு. ஒன்றும் இல்லைன்னு கஷ்டம். எல்லாம் கஷ்டம். சரியான கஷ்டமா செய்ய, விவசாயம் செய்ய கஷ்டமா இருக்கு. வாழ்க்கை எப்படி போக போதும் தெரியல. எல்லாம் இருக்கமா இருக்குன்னு. நம்ம எல்லாம் இருக்கமா இருக்கு. எதிர்காலத்தில் வந்து இதுகள் சின்ன பிள்ளையோட வாழ்க்கைகள் எப்படி போக போகுதுன்னு தெரியல. பாருங்க, உண்மைதான். நம்மளோட வாழ்க்கையெல்லாம் ஒரு மாதிரி நன்றி. ஹாய், என்ன படிக்கிறீர்கள்? நீங்க என்ன படிக்கிறீர்கள்? நீங்க என்ன படிக்கிறீர்கள்? என்ன படிக்கிறீங்க? ஒன்று ரெண்டு படிக்கிறீங்க. நீங்கள் நீங்கள் சரி, எல்லாரும் பாய் காட்டிருக்கோம் மாமாக்கு. பாய் வாரண்ணா. ஓகே, ஆறுதல் வலிக்கிட்டு போய் கொண்டிருக்கிறோம். இந்த இடம் வித்தியாசமான இடம், நல்ல வடிவான இடம். நீங்களும் வந்தா வாருங்க. பாருங்க, இதில் என்ன கணக்க பயிற்சி செஞ்சு வச்சிருக்கீங்க? உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு கொஞ்சம் கூட செய்கிறவ லீக்ஸ் நிற்க. பாருங்க, கணக்கு லீக்ஸ். பாருங்க, தேயிலை செடி. பாருங்க, இந்த குருத்து தான் விலை. பாருங்க, இந்த துளிர் கண்டா தான் இருக்கு விலையா. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு. கேக்குது, கடுமையாக கேக்குதா? இதில் என்ன உருளைக்கிழங்கு அணிக்குது? இது கோவாவா? உருளைக்கிழங்கு இதில் உருளைக்கிழங்கு இல்லை, கோவா தான் வச்சுக்கிறீங்க. லீக்ஸும் கோவா. வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்குதுங்க? நல்ல சுகமா இருக்குதுங்களா? என்ன மாதிரி உங்களோட வாழ்க்கை முறை போகுது? விவசாயம். விவசாயத்தோட வரீர்கள்? இந்த தோட்டங்கள் செய்கிறீங்க. இது கோவா? கோவா செய்கிறீங்க? கோவாவில் கிழங்கு, லீஸ், கிழங்கு எல்லாம் செய்கிறீங்க. இதில் இருக்கிறது கோவா தானே? கோவா. கோவா இதில். கோவா. ஓகே. இதில் கூட என்னென்ன செய்கிறது பயிற்சி கூட ஐயா? கோவா, லீஸ், கேரட். ஆ, இதுக்கெல்லாம் மரக்கறி. விவசாயம் தான் கூப்பிட்டு. விவசாயம். விவசாயம் தான் கூட. ஆனா கொஞ்சம் இந்த கிளைமேட்டுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. இருக்கு. மறந்து போறோம் தான் டிமாண்ட். இங்க வருமானத்துக்கு சேர்ந்த செலவு. செலவு வேணும். கட்டும் செலவு. சாதியான. என்ன மாதிரி ஒரு நாளைக்கு வாழ்க்கை செலவுக்கு எவ்வளவு தேவைப்படுது? ஒரு நாளைக்கு வாழ்க்கை செலவுக்குன்னா சாதாரணமா 2000 ரூபாய்க்கு வேலை செஞ்சாலும் 10,000 சாமான் வாங்க அடிச்சு எல்லாம் பில ஓடிட்டேனா? இல்ல, வேலை ஒரு காப்பை கடையில சாப்பிடறனாலே 300 ரூபா 350 ரூபா கூட. ஒரு பேண்டி ஒண்ணு குடிச்சாலே 100 ரூபா. ஒரு ரொட்டி ஒண்ணு தின்னு பேண்டி ஒண்ணு குடிச்சோம்னா 100 ரூபா. 100 ரூபா. ஒரு நேரம் 10 இதுக்குன்னு காலை சாப்பாடு மாட்டோம். 12 மணிக்கெல்லாம் சாப்பிடணும்னா 500 ரூபா வேணும்.
என்ன மாதிரி இப்ப உழைக்கிற இது பத்தாது பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவு அது இதுன்னு பாக்கக்குள்ள எங்க இருக்க வருமானம் வருமானம் ஒன்றுமே இல்ல ஏதோ இந்த கொஞ்சம் கொஞ்சம் தோட்டம் செய்யறதுனால சமாளிச்சுக்கிட்டு இன்னும் கஷ்டம் போகும் இப்ப பாருங்களேன் இந்த ஜன இப்ப இன்னும் தேதி பிறந்துருச்சா நீ அரிசியில 200 ரூபாய்க்கு குறையாம விற்கும் சாதாரணமா இப்ப யோசிப்போமே ஹேல்பத்துல வந்து இந்த 3 குரூப்புக்கும் சாப்பிடறது எடுத்து வச்சுக்கோ நாங்க அப்படி இல்லையா அண்ணனைக்கு வாங்கி சாப்பிடணுமே சாப்பிடுவோம் அதுதான் சத்தோசையில போய் பார்த்தா சீனி இல்ல மாவு இல்ல எங்கர் இல்ல இவங்க சொல்றாங்க நாங்க சத்தோசைக்கு நியாயமான சாமை இறக்கிட்டோம் நேத்து நான் போய் தேடி பார்க்கக்குள்ள சீனி இல்ல பச்சரிசி இல்ல பால் மாவு இல்ல சரியான கஷ்டம் சரியான கஷ்டம் எல்லாரும் பால் உயிரை கையில பிடிக்கிற மாதிரி இருக்கு இப்படி ஒரு காலம் வந்தது இல்லைன்னு இவ்வளவு எவ்வளவு அரசாங்கம் வாண்டிச்சு இல்லை இப்ப பஞ்சத்துல கூட கஷ்டப்பட்டு மின்னுக்கு வந்துட்டோம் பஞ்சம் வந்த நேரம் இப்ப உள்ள கஷ்டம்னா பெரிய கஷ்டமா இருக்கு அப்படியா பிள்ளைங்களாதே படிக்க வைக்கிறதுக்கு இயலாதீங்களால அப்படியா ஸ்டேட்ல வேலை செஞ்சு 20 கிலோ குழந்தை பறிச்சா தான் 1000 ரூபா இல்லைன்னா அரைப்பேரு அரைப்பேர்ல 500 ரூபா ஒரு நாளைக்கு 500 ரூபாய் வாங்கி நாங்க என்ன சாப்பிடுறதா ஸ்கூல் பிள்ளைங்க படிக்கிறதா சவுக்காரத்தை பாருங்களே சாதாரண சவுக்காரத்தை யோசிங்களே சவுக்காரமே 80 ரூபா 100 ரூபா பாருங்களேன் இந்தி அவ்வளவு இருந்துச்சு 20 ரூபா இருந்துச்சு 20 ரூபா கூடணும் 35 ரூபாய்க்கு இருந்துச்சு எனக்கு தெரியும் 30 ரூபா இப்ப நல்லா குடிச்சேன் என்ன செய்கிறது நான் வாழ்க்கை அப்படி அடி வண்டி போச்சு எங்க இல்ல உணவு முறை என்ன மாதிரி உணவு சாப்பிடுவீங்க காலமே காலையில ரொட்டி தான் சாப்பிடுவோம் அதுதான் குளிருக்கு இந்த ஊருக்கு குளிருக்கு ரொட்டி தான் தேல காட்டுல வேலை செய்யறதுனால நாங்க ரொட்டி தான் ரொட்டி தான் மாவும் தட்டுப்பாடலோ மாவும் தட்டுப்பாடு அங்கிட்ட கிட்ட வாங்கி தான் அப்படியா வாங்கி தான் சாப்பிடுறோம் ஓகே அப்ப மத்தியானம் மதியம் பகலைக்கு சோறு கிடைச்சா சாப்பிடுவோம் ஆக்கிற வீட்டுல சமைக்கிற சாப்பிடுவீங்க அப்ப இரவுக்கு இரவுக்கு சோறு இரவுக்கும் சோறு அது மாதிரி இப்போ ஓடிக்கொண்டிருக்கேன்னு இப்போ காணியெல்லாம் உங்கூட உங்களோட சொந்த காணியலோ கொஞ்சம் சொந்த காணியல் இப்போ என்ன விலை போகுது இங்கே இங்கே காணியெல்லாம் வாங்கல காணியெல்லாம் கோடிக்கணக்கு போகுது இஞ்சியோ பயங்கர விலை அப்படியா அதில் ஒரு பில்டிங் வந்து 12 கோடி ஒரு பில்டிங்கோ இதில் வந்ததில் ரொம்ப கவலையாக இருக்குது என்னடவே இந்த வாழ்க்கை முறை கேட்க சரிங்க ஐயா நீங்கள் கவலைப்படாங்க உங்களுக்கு பாருங்க நாங்கள் இவே இந்த எங்களோட மலையக மக்கள் இந்த வீட்டுக்கு போய் கொண்டுக்கிறோம் பாருங்க இதான் இந்த வீட்டு தொடர்கள் இந்த காட்டுற பார்க்குற காணி தான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க வீட்டு அமைப்புகள் இப்படி இருக்கு இது கிச்சனா இது சமையலறை ஆ சரி இப்படி தொடர்ந்து வீடுகள் போகுதா சரி சரி ஐயா வணக்கம் வணக்கம் பாருங்க ஐயா பராட்டா சாப்பிட்டு கொண்டுக்கிறாரு பாருங்க இதில் வந்து வீடுகள்லாம் தொடர்ச்சியாக அப்படி போய்கொண்டிருக்கு பாருங்க இந்த வீடுகள் அமைப்புகள் பாருங்க இதான் லயன் குடியிருப்பு இப்போ நாங்கள் ஒரு வீட்டுக்குள்ள ஓடிக்கணும் காட்டுங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இதான் சின்ன ஒரு குடியிருப்பு பாருங்க இதான் சமையலறை சமைக்கிற இடம் அங்கட பஸ் ரூமா அங்கட பஸ் ரூம் பாருங்க பாருங்க இதான் சின்ன ஒரு வீடு பாருங்க உறவு எல்லாமே இட வச்சிருக்கீங்க முன்ன வந்து எங்க தாத்தா அப்பா சொல்லித்தான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னா பிரிட்டிஷ் அப்படின்னா அந்த யூஎஸ்ல உள்ளவங்க வந்து இங்க ஆட்சி செய்தாங்க இல்லையா அந்த டைம்ல கட்டின அந்த இந்த அளவு தான் இருந்துச்சு இந்த அளவு தான் வீடு இருந்துச்சு இந்த அளவு தான் இருந்துச்சு ஓகே அப்போ அதுக்கு பிறகு வந்து அதுக்கு பிறகு தான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த மாதிரி முன்னுக்கெல்லாம் தள்ளி காட்டியிருக்கோம் முன்னு கொஞ்சம் தள்ளி காட்டு கட்டி வந்துருக்கு இது இந்த குடியிருப்பை சொல்கிறது லயம் குடியிருப்புண்டு லயம் குடியிருப்பு பாருங்க இந்த தொடருக்கு வந்து லயம் குடியிருப்பு இருக்கு அதுக்கப்புறம் வந்து இது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அதுனா அந்த டைம்ல ஜெயில் நல்லதுனே ஜெயில் நல்ல இந்த மாதிரி குடியிருப்பு தான் கட்டி இது இருக்காலும் அடிச்சு வச்சிருந்தான் அதுவே கொஞ்சம் ஆட்சி மாற வீடா மாறிடுச்சு அதுக்கப்புறம் வந்து சில பேருக்கு வந்து இந்த சில இடங்களுக்கு வந்து உடம்பு மேல இப்படி லயம் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து நம்பர்ஸ் வச்சாங்க நம்பர் நம்ம
அங்கிட்டு ஒரு இடம் ஒன்று இருக்கு. ஓ, அதுக்கு அங்கால ஒரு கொஞ்சம் சேர்ந்த குடியிருப்புக்கு ஒரு நம்பர், இதுக்கு ஒரு நம்பர், இதுக்கு ஒரு நம்பர் அப்படி வச்சுக்கிறாங்க. இப்போ அந்த நம்பர்லாம் இல்லை, முன்னே இருந்துச்சு, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. அந்த டைம் விலங்கு தெரியும், ஆனால் இப்போ எல்லாம் மாறிடுச்சு. 10 வருஷத்துக்கு சொல்ல மாட்டேன், புது லயம் அப்படி அப்படிதான் அப்படிதான் சொல்லுவாங்க. இது வந்து ஸ்கூல் ஏரியா, அப்படி ஸ்கூல் ஏரியா, ஸ்கூல் மேலே ஸ்கூல் இருக்காங்க. ஆ, ஸ்கூல் ஏரியா, அப்படியே ஸ்கூல் ஏரியான்னு சொல்லுவாங்க. அம்மா வணக்கம். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? என்ன மாதிரி வேலை எழுதல் போகுது? இப்படியே போகுது. என்னண்டு தோட்ட வேலைக்கு தான் போறீங்க? தோட்ட வேலை முடிஞ்சா வீட்டுல இருக்கோம். வீட்டுல இருக்கீங்க? மரக்கறி தோட்டம், பக்கத்துல மரக்கறி தோட்டங்களை வேலை? சரி சரி, இல்ல வேற குச்சி அடிக்கிட்டு வீட்டு வேலை செஞ்சு பாருங்க. லிட்டில் இங்கிலாந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுல இருந்து பாக்க லிட்டில் இங்கிலாந்து, லிட்டில் இங்கிலாந்து ஹோட்டேஜ் பாருங்க. அதோட இந்த பாருங்க, லீக்ஸுகள் அறுவடை நடக்குது பாருங்க. இங்கே இருந்து லீக்ஸுகள், நாங்கள் சாப்பிட்ற லீக்ஸ் எல்லாம் இங்கே இருந்தால் வருது. எந்தெந்த சந்தையில் கண்ணா கொடுப்பியல்? எல்லா இடம் போகும், இலங்கையில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் அனுப்பியல். பாருங்க, தோட்ட அறுவடை நடந்துருக்கு பாருங்க. அம்மா லீக்ஸ் பிடிங்க நினைக்கிறேன். அம்மா வணக்கம். அம்மா என்ன மாதிரி அம்மா உங்களோட வேலை எழுதல் போகுதம்மா? இப்படிதான் போகுதா? தோட்ட வேலைகளுக்கு என்ன மாதிரி வருமானங்கள் தெரியணுமா அம்மா? சம்பளங்கள் 1400 ரூபா. இப்போ கொழுந்து படிக்கிறதுக்கு என்ன மாதிரி அம்மா? கிலோக்கு 40 ரூபா இருக்கா? சரி சரி சரி. அம்மா வணக்கம். வணக்கம். என்ன மாதிரி உங்களோட வேலையெல்லாம் போகுதம்மா? நீங்க லீக்ஸ் தான். அப்போ இதுக்கு கொழுந்து பறிக்கிறதுக்கு? கொழுந்தெல்லாம் பறிச்சுட்டு பென்ஷன் கொடுத்துட்டாங்க. பென்ஷன் கொடுத்துருவாங்க? பென்ஷன் கொடுத்த அப்புறம் நீங்கள் தோட்ட வேலை சரி. சரி சரி சரி. என்ன மாதிரி உங்களோட வாழ்க்கை முறையில் போகுது? வாழ்க்கையெல்லாம் கஷ்டம் தானே? சரி அம்மா, சந்திச்சல மிக்க சந்தோஷம், நன்றியா. டக்குண்டு கிளைமேட் மாறுதா? இது கோவா, கோவா செய்யறாங்கண்ணா. கோவா இனிமேல் தான் போட போறாங்களா? இதுதான் கோவா நாத்து போடுவாங்க. சரி சரி. இது பாருங்க, கரெக்ட் வந்து பயிர் செஞ்சுக்கணும். கரெட் தோட்டம் எவ்வளோ ஒரு இயற்கையாக இருக்குது. இனிமேல் இந்த இடத்துல வந்து சொல்லலாம் ப்ரோ, அப்படி ஒரு இயற்கை. இது வந்து என்ன கிணறா ப்ரோ? என்னண்டு கிணறு? ஓ, சலாது இல்லை, அது சைட்டுக்கு பக்கவாட்டுக்கு நடுறதோ? அப்படிதான், அப்படிதான் நடுவாங்களா? இங்கே பாருங்க கிணறு, இது கிணறுன்னா நம்புறீங்களா? நான் இடத்துல குதிச்சிருப்பேன். இதில் கிணறு பெரிய கிணறா? வயிற்ற உள்ள கொஞ்சம் ஆழம்தான், அந்த அளவு ஆழம்தான். யாரும் முடிந்திருக்கணுமா? பீட்ரூட் நட்டுக்கிறீங்க? லீக்ஸு செலாதுல இதான் செலாதுல. ஸோ இதில் இந்த விதி எடுத்து போட்டால் திரும்ப வரும். ஆ பாருங்கள், இது எவ்வளோ வடிவாக இருக்குன்னு இந்த இடம். இந்த இடத்துல உண்மையாக நல்ல நேச்சரை நீங்கள் நல்ல இயற்கையை அனுபவிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் இது கிணறா? இது கிணறா? எது என்ன ப்ரோ பாருங்க, இதை கிணறுன்னு சொல்லினா பாருங்க, நம்ப முடியக்கூடியதாக இருக்கா? இங்க பாருங்க நீங்களே, இதை பார்த்தா கிணறு மாதிரி இருக்கா? தச்சுதான் நானும் இப்போ வந்து குவிச்சேன்டா கிணத்துக்க. பாருங்க எப்படி இருக்கு கிணறுண்டு. நான் சும்மா டவுட்லாம் கிடையாது, கிணறாண்டு ஏன் இப்படி மூடி இருக்கு? பாசி படர்ந்துருக்கா? ஆனால் அவதானமாக இருக்கும் இல்லைன்னு பாருங்க. உருளைக்கிழங்கு தோட்டமே இதுதான் பாருங்க. இங்கே பாருங்க கிழங்கு இதில் எடுக்க பாருங்க, இதான் உருளைக்கிழங்கு. அப்புறம் விளைஞ்சிட்டு தானே இல்லை? இன்னும் கொஞ்சம் பெருசாக வரணும், கொஞ்சம் பெருசாக வரும். கொஞ்சம் பாருங்க ப்ரோ, எவ்வளோ பிரண்டு போய் கிடக்குண்டு. இங்கிலாந்து ஹோட்டேஜ் கிட்ட வந்துட்டோம் பாருங்க. இந்த தோட்டங்களை பார்த்து பார்த்து இங்கிலாந்து ஹோட்டேஜ் கிட்ட வந்து நிற்கிறேன் பாருங்க. இதில் எல்லாமே தோட்டங்கள்லான் இருக்குது. இந்த தோட்டங்கள்லாம் வேறு இதற்கு வெயில் அடிக்குதான்னா செம்மையாக குளிருது.
இந்த மலைய மக்களோட நாங்கள் இருந்து சந்திச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் போயிட்டு வரணும்மா, நீங்கள் சந்தோஷமா இருங்க. சரி, உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் நான் ஆசைப்படுறேன். உங்களோட இதில் வந்து நான் வீடியோவில் பார்ப்பேன், செய்தியில் பார்க்கலாம். ரொம்ப கவலையா இருக்கு உங்களுக்கு வந்து சம்பள குறைவு. சரியம்மா, நன்றியா, பாய் பாய். உண்மையாவே இந்த மக்களோட கதைகளை வந்து எவ்வளோ இனம் தெரியாத ஒரு கவலை ஒன்று இருக்கு. என்னென்னா எங்களாலேயே இப்போ ஒரு சாதாரண ஒரு நடுத்தரத்தில் இருக்கிறாங்களாலே வந்து ஒரு வாழ்க்கையை வந்து இப்போ ஓட்டையில் நிலைமைக்கு வந்துட்டான். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாண்டா 800 ரூபா தானே ஒரு நாள் சம்பளம், 800 ரூபா 500 ரூபாக்கு தான் சம்பளத்துக்கு வேலையினும், அதோடப்ப தோட்டமும் செய்யணும். இதுகளிலிருந்து வந்து என்னென்ன வாழ்க்கையை சமாளிக்கணும்னு தெரியல. எங்கள் இப்படி தான் இருக்கவே இந்த வாழ்க்கை முறை. சரி, நாங்கள் வலிக்கிடுவோம் இனி.